ரிஷபம் ராசி ஆன்மீக சகோதர சகோதரிக்கெல்லாம் என் அன்பான பணிவான வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். ஏன்னா 2020 ஆண்டில் மிகப்பெரிய மாற்றங்களை எல்லாம் சந்தித்தோம். அந்த மாற்றங்கள் நன்மை தருவதை விட கடுமையான சோதனைகளை தான் நம்மளை உட்படுத்தியது. கடுமையான சோதனை, அது வாழ்வியலுடைய வாழ்வினுடைய ஆதாரத்தை எல்லாம் சிதைத்து விடுகின்ற அளவிற்கு மிக மோசமான ஒரு ஆண்டு. மனித ஜீவராசியை பொறுத்த வரைக்கும் இது வரைக்கும் வந்த ஒவ்வொரு வருடமுமே நன்மை தீமைகளை கலந்து தான் தந்தது. அந்த வகையில் பார்க்கும் பொழுது 2020 ஆண்டை பொறுத்த வரைக்கும் மிக கடுமையான பாதிப்புகளை எல்லாம் நாம் சந்தித்து வந்தோம். இப்போது அத்தனை சோதனைகளை எல்லாம் வருகின்ற ஆண்டு, அந்த 2021 ஆண்டு நன்மை தருமா என்று உலகம் முழுவதுமே எதிர்பார்க்கிறார்கள். நான் உலக நாடுகள் எல்லாம் நான் செல்லும் பொழுதுலாம் ஒவ்வொரு நாட்டிலையுமே அந்த புது வருடமானது, பிறக்கின்ற இந்த புது வருடமானது, இந்த ஆங்கில புத்தாண்டானது நன்மை தருமா என்ற ஒரு ஏக்கம், ஒரு எதிர்பார்ப்பு எல்லார் மனசுலேயுமே இருக்குது. அந்த வகையில் பார்க்கும்போது இந்த ஜோதிட சாஸ்திரத்தை பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு நாளும் ஜோதிட சாஸ்திரப்படி சூரிய உதயத்தில் தான் தொடங்குது. ஆனால் ஆங்கில முறைப்படி பார்த்திங்கன்னா முதல் நாள் நள்ளிரவு 12 மணி பார்த்து அங்கே நம்ம நாழிகையெல்லாம் தொடங்க ஆரம்பித்து விடுது. அந்த வகையில் 31/12/2020 நள்ளிரவு 12 மணிக்கு, அதாவது சொல்லப்படும்னா மார்கழி மாதம் 16 தேதி ஆங்கில புத்தாண்டு 2021 ஆண்டு பிறக்கின்றது, காலடியை எடுத்து வைக்கின்றது. அதே நேரத்தில் கன்னி லக்னம் அமையுது. அந்த அதை தொடங்குகின்ற காலம் என்பது கன்னி லக்னமாக அமைகிறதுனால இந்த ஆங்கில புத்தாண்டுக்குரிய கன்னி லக்னம் இருக்குது. அப்போது இந்த வருடம் முழுவதுமே பிரசன்ன ஜோதிடத்தை பொறுத்த வரைக்கும் கன்னி லக்னத்தை வைத்து தான் ஒரு ஜோதிடத்தையே ஒவ்வொரு 12 ராசி 22 நட்சத்திரத்துக்கான பலன்களையெல்லாம் சொல்ல தொடங்குகின்றோம். ரிஷபத்தை பொறுத்த வரைக்கும் கிருத்திகை 2-3 நாள் ரோகிணி மிருகசிரிஷம் இந்த நட்சத்திரத்தைக்குரியவர்களுக்கு ஒரு அருமையான ஆண்டாக அமையுமா என்ற எதிர்பார்ப்பு ரிஷபராசிக்காரர்களுக்கு கண்டிப்பாக இருக்கும். அந்த வகையில் பார்க்கும்பொழுது 12 ராசி 22 நட்சத்திரத்தில் பிரசன்ன ஜோதிடம் இவர்களுக்கு எந்த விதமான பலன்களை சொல்கிறது நம்ம பார்க்கலாமா? ரிஷபம் அதை பொறுத்த வரைக்கும் நாம் ஏற்கனவே இந்த வருடத்தினுடைய தொடக்கமே ஒரு அற்புதமான ஒரு நாளாக தான் அமையுது. அதனால் கவலைப்படாது. ஆண்களாயினும் பெண்களாயினும் ரிஷபத்தை பொறுத்த வரைக்கும் கிருத்திகை 2-3 நாள் ரோகிணி மிருகசிரீஷம் இந்த நட்சத்திரத்துக்குரியவர்கள் கவலைகளெல்லாம் கலந்துவிட்டு கண்ணீரை துடைத்து விட்டு சந்தோஷமான ஒரு மலைநிலை நோக்கி நகர்த்துகின்ற ஒரு அருமையான ஒரு காலகட்டம்தான் இந்த 2021. 2020 நாம் கற்ற பாடம் 2021 நமக்கு மிகப்பெரிய ஒரு ஆறுதலை தருகின்றது. பட்ட காயத்திற்கு ஒரு அரு மருந்தாக ரிஷபத்தை பொறுத்த வரைக்கும் அமைகின்றது. அதே நேரம் ரிஷபத்தை பொறுத்த வரைக்கும் ரிஷபராசிகளுக்கு பாக்கியஸ்தான சரியாக பலன் தருகிறார். எவ்வளோ பெரிய விஷயம். இதுவரை சனி பகவான் உங்களுக்கு வினை கேட்டு விளைவி தந்தார். ராகு பகவானை பொறுத்த வரைக்கும் மிக கடுமையான சோதனைகளை கொடுத்தார். எவ்வளவோ கொடுத்தாருங்க, நன்மைகளை கொடுத்தார், அந்த நன்மைகளே தீமைகளாக மாறுகின்ற தன்மையும் கொடுத்தார், திருமண யோகத்தை கொடுத்தார், திருமணத்தில் 1000 பிரச்சனைகளை கொடுத்தார். அது மட்டுமா, எதிர்பாராத தொழில் கொடுத்தார். ஒரு இடத்துல நம்ம வேலை செஞ்சோம், ஒரு புதியலை தொடங்கினோம், அந்த புதிய தொழிலை ஆர்வமாக தொடங்கி அந்த தொழில் கூட மந்தமாகின்ற ஒரு நிலையை கூட இந்த ராகு பகவான் கொடுத்தார். ஏன் இடத்தை விட்டு வேறு இடத்துக்கு போயிடலாமா, ஊரை விட்டு வேறு இடத்துக்கு போயிடலாமா? கணவன் மனைவி எல்லாம் கணவனை பொறுத்த வரைக்கும் மனைவி குழந்தைகளை பிரிந்து விட்டு வேறு இடத்துக்கு சென்று விடலாமா என்றுகின்ற ஒரு கவலையான சூழ்நிலையெல்லாம் 2020 நாம் அனுபவித்தோம். சரி, குரு பகவான் நன்மை தருவார் என்று எதிர்பார்த்தோம். அவரும் சரியான ஒரு நன்மைகளை தருவதற்கான ஒரு வாய்ப்பையே அவர் ஏன் ஒரு சந்தர்ப்பத்தை கூட அவர் உங்களுக்கு தரலைங்க ரிஷபத்தை பொறுத்த வரைக்கும். ஆனால் அதே நேரம் சனி பகவான் உங்களுக்கு உங்களுடைய முயற்சிக்கெல்லாம் மிகப்பெரிய தடகளாகவே இருந்தார். வினையோ விதியோ யார் செய்த பாவ புண்ணியங்களோ உங்கள் தலையில் விடைந்தது. ஆனாலும் கவலைப்படலைங்க. தன்னம்பிக்கை, தெய்வ தைரியம், தெய்வ நம்பிக்கை, பித்தக்குடைய ஆசை, குலதெய்வத்தினுடைய வழிபாடு, நல்ல மனிதனுடைய தொடர்பு தான் இந்த 2020 இருக்கின்ற ஒரு கடுமையான ஒரு காலகட்டத்தெல்லாம் நீங்கள் கடந்து 2021 நோக்கி நகர்வதற்கு ஒரு அருமையான சந்தர்ப்பத்தை அமைத்து கொடுத்தது. அந்த வகையில் பார்க்கும்போது ரிஷபக்காரர்களை பொறுத்த வரைக்கும் ரிஷபம் கிருத்திகை 2-3 நாள் ரோகிணி மிருகசிரீஷம் இவர்களெல்லாம் உண்மையிலே பாராட்டலுங்க. எவ்வளோ பெரிய
துன்பமும் துயரமும் உங்களை சூழ்ந்த பொழுது கூட உங்களுடைய தன்னம்பிக்கையில் நீங்கள் அசரவே இல்லைங்க. அது ஆண்களாயினும் பெண்களாயினும் குழந்தைகளாயினும் அரசியல்வாயினும் அத்தனை பேருமே படாதுபட்ட வாழ்த்து துன்பத்தை பற்றீர்கள். இன்றைய காலகட்டத்தில் இந்த வருடத்தினுடைய இறுதியில், அதாவது 2020 வருடத்துடைய இறுதியை பார்த்தீங்கன்னா, சனி பகவானுடைய பெயர்ச்சியானது உங்களை வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு பாக்கியஸ்தான சனியாக உங்களுக்கு அமைகின்றார். இந்த 2020 இதனுடைய இறுதி கட்டத்திலிருந்து இனி எடுத்து வைக்கின்ற 2021 ஒரு அற்புதமான காலகட்டம். கவலைப்படாதீங்க, நான் இருக்கிறேன், எதை பற்றியும் கவலைப்படாதீங்க. சனியை பொறுத்த வரைக்கும் புயல் மாதிரி வந்து நம் விடைக்கான விதைகளுக்கெல்லாம் சேதங்களை தந்துவிட்டு போகும்பொழுது நம்முடைய கர்ம உடைக்கான நன்மைகளுக்கெல்லாம் வாரி வழங்கி செல்வார். அந்த அவர் சனி பகவானுடைய கருணையினால் இழந்ததையெல்லாம் மீட்கின்ற ஒரு அருமையான காலகட்டம். ரிஷபராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் கவலைப்படாதீங்க, தன்னம்பிக்கையை இழந்து விடாதீர்கள். உங்களுடைய நம்பிக்கையில் இப்போ நீங்கள் அரவணைச்சு போங்க. உங்களையெல்லாம் யாரெல்லாம் இவரெல்லாம் வாழ்க்கையில் எங்கே முன்னுக்கு வரப்போகிறான் அப்படின்னு உதாசீனப்படுத்தி, ஏன் பெற்ற தாய் தந்தையரே உங்களை உதாசீனப்படுத்துகிறார். அறிவிருந்தும் திறமை இருந்தும் நல்ல படிப்பு இருந்தும் ஒரு நல்ல வேலை அமையாத ஒரு காலகட்டத்திலலாம் கஷ்டப்பட்டு நீங்கள் கவலைப்பட வேண்டாம். உங்கள் தகுதிக்கும் தரத்திற்கும் திறமைக்கும் ஏற்ற வேலையெல்லாம் இந்த காலகட்டத்தில் அமையும். வயதை கடந்து விட்டோமே, நம் பிள்ளைகளுக்கெல்லாம் ஒரு சரியான முறையில் திருமணம் அமையவில்லையே என்று கலங்கிய பெற்றோர்கள் எல்லாம் இந்த காலகட்டத்தில் சனி பகவானே உங்களுக்கு உதவி செய்கிறார். ரிஷபராசிக்காரர்களுக்கு பாக்கியஸ்தான சனியாக அருமையான ஒரு பலனை தருகின்றார், ஆறுதலை தருகின்றார். கலங்க வேண்டாம், கவலை வேண்டாம். அதே நேரம் கடுமையான ஒரு எச்சரிக்கை தான். பேசும்போது அல்ல பழகும் பொழுது நல்லது எவர் யார் கெட்டவர் யார் என்றெல்லாம் நீங்கள் பகுத்தாராய வேண்டும். ஏற்கனவே அறிமுகம் இல்லாத தவறான மனிதர்களுடைய சேர்க்கையினால் மிகப்பெரிய துன்பத்தையும் துயரத்தையும் அனுபவித்த 12 ராசி 22 நட்சத்திரத்தில் நீங்கள் தான் முதலாவதான ஆளுங்கய்யா. நீங்கள் நல்லவங்க தான் இல்லைன்னு சொல்ல, நீங்கள் பால் போன்ற குணம் உள்ளவர்கள் தான், நீங்கள் பால் போல் பிறகு பலன் தரக்கூடியவர்கள் தான். ஆனால் அதில் பகைவனாகிய உப்பு போன்ற மனித குணம் உள்ளவர்கள் அந்த இயல்பை உடையவர்கள் கலந்ததுனால அந்த ஒருவோட பாலையும் கிடைக்கின்ற தன்மை ஒரு துளி உப்புக்கு உள்ளது இல்லையா? அதை மாதிரி தான் இனியாவது ஏற்கனவே நம்ம நிறைய அனுபவத்தை பெற்றோம் ஐயா. பட்டகாலில் படும் கெட்ட குடிக்கே கெடும் என்பது போல் அதையெல்லாம் நீங்கள் உணருங்க. தயவு செய்து புலம்பாதீங்க. புலம்புவது அதாவது ரிஷபத்தை பற்றி நம்முடைய கவலைகளையும் துன்பங்களையும் பிறர் சொல்லி ஆறுதல் அடைய முயற்சித்தீர்கள். ஆனால் நீங்கள் யார்கிட்டெல்லாம் போய் ஆறுதல் அடைந்தீர்களோ அவர்களெல்லாம் உங்களை பற்றி தவறான செய்திகளை பரப்புவதற்கு ஒரு காரணமாக அமைந்தது. அரசியல்வாதிகளை பொறுத்தவரை இது இந்த அரசியலை விட்டே விலகிவிடலாமா? நம்மிடம் கைகட்டி நின்றவர்களெல்லாம் மிக மிகப்பெரிய உயர்ந்த நிலையில் நின்று அவர்களிடம் சென்று நாம் நிற்கின்ற ஒரு நிலை வந்துவிட்டதே என்று கவலைப்படுங்களா? கவலைப்படாதீங்க. இனி அரசியலாகட்டும் ஆன்மீகமாகட்டும் பொதுத்துறையாகட்டும், ஏன் ஆன்மீகத்தில் இருக்கின்ற பெண்கள் குடும்பத்தை நடத்த, இனி குடும்பத்தை எப்படி நடத்த போகிறோம் அப்படின்னு ஒரு இக்கட்டான சூழ்நிலை இருந்த பெண்களாகட்டும், கணவர் மனைவிக்குள்ள ஏற்பட்ட சிறு சிறு சண்டை சச்சரவுகளை எல்லாம் ஏன் பிரிந்து போகின்ற நிலையில் இருந்த பெண்களெல்லாம் இன்றைய காலகட்டத்தில் சனி பகவானுடைய கருணை உங்களுக்கு மீது விழுகின்றது. அதாவதுங்க எப்போவுமே நம்ம துன்பப்பட்டுட்டோம் இல்லைன்னு சொல்ல வரல, அந்த துன்பத்துக்கு பிறகு ஒரு நன்மை வரும்பொழுது அதை ஏற்றுக்கொள்கின்ற உடல்நிலை மனநிலையில் நமக்கு வேணும். அந்த உடல்நிலையும் மனநிலையும் தருகின்றவன் சந்திரன். சந்திரனை வந்து நம்ம மனோகாரங்கள்னு சொல்கிறோம். அந்த சந்திரன் சரியான இடத்தில் உங்கள் ராசிக்கு அமர்ந்திருக்கின்றார். அப்போ ரிஷபத்தை பொறுத்த வரைக்கும் ரிஷப ராசிகளுக்குரிய பாக்கியஸ்தானத்தில் ஸ்தான சனியாக பலன் தருவதோடு இந்த சந்திரனுடைய கருணையும் இருக்கிறது. அதனால் நீங்கள் என்ன பண்ணணுன்னா, முடிந்தவரை அருகில் உள்ள சிவாலயத்துக்கு செல்லுங்கள். சந்திரனை தலையில் சூடிய சிவனை வழிபாடு பண்ணுதல் இன்றைய வருடம் முழுவதும் வழிபாடு பண்ணினார்கள் என்றால் உங்கள் வாழ்வு மிகப்பெரிய மாற்றத்தை தரும். அதை மட்டுமல்ல, சந்திரமௌலீஸ்வரங்கிற பெயரை குறித்து வச்சுக்கோங்க. அந்த பெயரில் உள்ள தெய்வத்தையெல்லாம் வழிபாடு பண்ணுங்க. உதாரணமாக காமாட்சி அம்மன் எடுத்துக்கங்களேன், தலையில் சந்திரனை சூடியிருப்பார். சந்திரனை சூடி உள்ள பெண் தெய்வ வழிபாடெல்லாம் மிகப்பெரிய மாற்றத்தரும். ஆக ஒரு அருமையான காலகட்டம் இந்த 2021 உங்களுடைய ரிஷபம். ரிஷபராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் கிருத்திகை 2-3 ரோகிணி மிருகசிரீஷத்து நட்சத்திரக்குரியவுள்ள அற்புதமான காலகட்டமாக தான் சொல்லி, நீங்கள் கோடீஸ்வரர்கள் ஆவீர்கள், பல கோடி சேமிப்பு அப்படிலாம் சொல்லலை. இழந்ததை திரும்ப பெறுகின்ற ஒரு அருமையான ஒரு காலகட்டம் இந்த காலகட்டம். நீங்கள் இதுவரையும் எடுத்து வைத்த ஒவ்வொரு அடியுமே உங்களை பின்னோக்கி தான் நகர்த்து வைத்தது. ஆனால் இனி நீங்கள் எடுத்து வைக்கின்ற ஒவ்வொரு அடியுமே உங்களை முன்னோக்கி நகர்த்துகின்ற ஒரு காலகட்டம் தான். நவ கிரகங்களும் உங்களை விட்டு விலகி நின்ற பொழுது கூட, சனி பகவான் கடுமையான சோதனைகளை எல்லாம் தந்த பொழுது கூட, உங்களுடைய மனோ திடமும் தெய்வ நம்பிக்கையும் குலதெய்வ வழிபாட்டில் நீங்கள் காட்டிய ஆர்வமும் இதுவரை காட்டலன்னா தயவு செய்து காட்டுங்க.
ஏன்னா ரிஷபத்தை பொறுத்த வரைக்கும் தெய்வம்சம் பொருந்தியவர்கள். ஆன்மீக நம்பிக்கை இருக்குதோ இல்லையோ, ஆன்மீக நம்பிக்கை உள்ளவர்கள நீங்கள் தடுக்க மாட்டீங்க. அப்படிப்பட்ட ஒரு புண்ணிய ஆத்மாக்கள் அறுவடைத்து செல்லுங்கள், விட்டு கொடுத்து செல்லுங்கள். ரிஷபத்தை பொறுத்த வரைக்கும் ரிஷபம் கிருத்திகை ரெண்டு மூணு நாளும் ரோகிணி மிருகசிரீஸ்தக்குரியவர்களெல்லாம் ரிஷபராசிகளுக்கு பாக்கியஸ்தான சனியாக பலன் தருகின்றார். அவர் பலன் தர்றாருன்னா அதை வாங்குகிற தன்மை. இப்போது அது சச்சீஸ் த ஆப்பர்ச்சுனிட்டின்னு ஆங்கிலத்தை சொல்லுவாங்க. அதிர்ஷ்டம் கதவை தட்டும் போது நம்ம தூங்கிடக்கூடாது இல்லையா. அப்போது இதுவரை வாழ்வுள்ள துன்பங்களையும் துயரங்களையும் கண்டும் மனசு ரொம்ப சோர்ந்து போன நீங்கள் இந்த 2021 என்ற புத்தாண்டானது மிக அருமையான காலகட்டத்தில் பிறக்குது. அது மட்டும் கிடையாது, இந்த கன்னி லக்னம் உங்கள் அத்தில் இந்த புத்தாண்டு தொடங்குவதால் குறிப்பாக சொல்லப்போனால் 12 ராசி 22 நட்சத்திரக்காரங்களுமே ஒரு நன்மையை தரும். கிரகங்களால் ஏற்படுகின்ற பாதிப்புகளை எல்லாம் சற்று குறைகின்ற காலம். அதே நேரம் தகுதியற்ற தரமற்ற மனிதர்களோட பழக்க வழக்கத்தை எல்லாம் குறைத்து கொண்டு கடமையில் இழந்ததை திரும்ப பெறுவதற்கான அத்தனை வடிவையையும் சனி பகவான் தருகிறார். அப்போது நீங்கள் இனி உங்கள் வீட்டில் உங்கள் வாழ்க்கையில் வசந்த வீச தொடங்கும். ஒரு அருமையான காலகட்டம், அருமையான ஒரு வாய்ப்பை 2021 உங்களுக்கு வழங்குகின்றது.